இந்த வீடியோல நம்ம வேல் வகுப்போட 12வது வரியோட அர்த்தத்தை பார்க்கலாம். 12வது வரி எப்படி இருக்குன்னா, சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும். அதாவது முருகனுடைய வேல் கோபத்துடன் சலத்து வரும் கொழுத்து வளர்ந்திருக்கும் அரக்கர்களை கொன்று அதை பிரியமா அதோட உச்சியில தலையில மாலையாக அணிந்து கொள்ளும். இது வந்து கேட்க நமக்கு கொஞ்சம் கோரமா இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு நினைக்கிறேன்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கொழுத்து வளர்ந்திருக்கும் அந்த தீய குணங்களை தீயதை வேரோடு உருவி அழிப்பது வேல். இப்போ வந்து நம்ம சொல்வாரிய அர்த்தத்தை பார்ப்போம். சலத்து வரும் அப்படின்னா கோபம் கொண்டு வரும். அரக்கர் அப்படின்னா ராட்சசர்கள். உடல் அப்படின்னா ஒரு உடம்பு. கொழுத்து வளர் நல்ல கொழுப்போட நல்லா வளர்ந்துருக்கு. பெருத்த குடல் பெருசாக இருக்குது, குடல் எல்லாம் பெரிதாக இருக்குது, நல்லா நிறைய சாப்பிட்டு. சிவத்த தொடை அதை வந்து ஒரு சிவந்த பூமாலை போல என சிகையில், சிகைனா தலை, இங்கே வந்து உச்சி, உச்சியில் விருப்பமோடு ரொம்ப பிரியத்தோடு அணிந்து கொள்ளும், தன்மேல் போட்டுக்கொள்ளும். ஓவியத்தோட சேர்த்து ஒரு வரியில விளக்கம் என்ன கொடுத்துருக்கேன்னா, அரக்கர்களின் குடலை மாலையாய் அணியும் வேல். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வேலும் மயிலும் துணை.